வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. பெட்வே ஐபிஎல் பிரிவியூல நம்ம பார்க்க போற அடுத்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ ரீசன்ட் டைம்ஸ்ல T20 கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் பெரிய மேட்ச் அப்படின்னு சொல்லாங்க. ரெண்டு ஸ்ட்ராங் டீம்ஸ், இன்ஃபார்ம் டீம்ஸ் எதிரும் புதிரிமா விளாடுறாங்க. என்னோட கருத்துல ஆன் தேர் டே, அதாவது சிஎஸ்கேவா இருக்கட்டும் எம்ஐயா இருக்கட்டும், நல்லா விளாடினாங்கன்னா ஈவன் டாப் இன்டர்நேஷனல் கண்ட்ரி T20 டீம்ஸை கூட டெஃபினட்டா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற கருத்துங்க. அந்த மாதிரியான ரெண்டு டீம்ஸ் ரெண்டு பேரும் அகைன்ஸ்டா விளாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னெல்லாம் இந்த சீசன் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பிரீஃபா பாத்துருவோம். முதல்ல சிஎஸ்கே, சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் டெஃபினட்டா ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ்ல 50+ பார்ட்னர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஓபனர்ஸ். போலிங் ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டா இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா எடுத்துருங்க சிஎஸ்கே பொறுத்த மட்டும். எக்கச்சக்க போலிங் ஆப்ஷன்ஸ் மகேந்திர சிங் தோனி கையில இருக்கு. அதனால அங்கங்க நொடல நொடல ஒரு ஒரு ஓவர் திணிச்சு ரொம்ப அருமையாவே போலிங் சேஞ்சஸும் பண்ணியிருக்காரு மகேந்திர சிங் தோனி. ஃபினிஷர்ஸ் அதாவது அந்த 18, 19, 20 அந்த கடைசி 2-3 ஓவர்ல ரொம்ப அருமையா பேட்டிங் விளையாடிருக்காங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன். அந்த டைத்துல குடிச்ச இம்பட்டஸ்னால அந்த ஒரு ஸ்கோர் ஒரு 150-180, 180-190 இந்த மாதிரி பெரிய ஸ்கோர் சிஎஸ்கேவால போட முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கேவோட வீக்னஸஸ் என்ன இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, டெஸ்ட் செய்யப்படாத மிடில் ஆர்டர். அதாவது மிடில் ஆர்டருக்கு அவ்வளவா ஒரு பெரிய டெஸ்ட்டும் வரல, வந்த ஒரு சில மேட்சஸ்ல அவங்க அவ்வளவு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது ஒரு ஒரிசம் ஃபேக்டர் சிஎஸ்கே பொறுத்த மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ். எண்ட் ஓவர்ஸ் போலிங் ஆப்ஷன்ஸ்ங்க சிஎஸ்கேக்கு அந்த கடைசி ஃபியூ ஓவர்ஸ்ல 18, 19, 20, 3 ஓவர் இவங்க தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலர் இல்லைங்க. அதாவது நிறைய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 16-20 கரெக்டாக ஓகே நமக்கு ஆப்ஷன்ஸ் லாக் ஓவர்ஸில் இருக்காங்க அப்படின்னு. சிஎஸ்கேக்கு அந்த டைத்தில் ரன்ஸும் போயிருக்கு, ஒரு காங்கிரீட் போலிங் ஆப்ஷன்ஸும் இல்லை. இது ஒரு சின்ன ஒரி. அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் கடப்பார பேட்டிங்க, அதை சொல்லி ஆனவங்க பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அதாவது அவங்களோட பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆன் தேர் டே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இது மட்டும் ஃபயர் ஆல ஒத்துக்கிறேன், நோ டவுட். பட் அவங்க டெஃபினட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இன்டர்நேஷனல் டீம் கூட எடுங்க, ஒரு ஆஸ்திரேலியா எடுங்க, இந்தியா எடுங்க, எல்லா டீமும் எடுங்க, அவங்க ஆன் பேப்பர் போட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் மாதிரி வராதுங்க கடப்பார பேட்டிங். மும்பை இந்தியன்ஸோட போலிங் இந்த வருஷம் பேட்டிங் ஃபயர் ஆகாத பட்சத்தில் போலிங் தாங்க இது மட்டும் மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லாவே லோ ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில். அதே மாதிரி அந்த ஒரு ஆல்மோஸ்ட் தோக்குற மேட்ச் எல்லாம் கடைசி நிமிஷத்துல நல்லா போட்டு போலிங் தான் வின் பண்ணி கொடுத்துருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் மும்பை இந்தியன்ஸ்க்கு என்னன்னா கான்ஃபிடென்ஸ். அதாவது 5 வருஷம் சாம்பியன் டீம் அப்படிங்கும் போது சும்மா கிடையாதுங்க. போன மேட்ச் கூட பாருங்க, சில சேஞ்சஸ் பண்ணாங்க, செம்ம கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்காங்க அவங்களோட ஒரு டீம். இது ஏன் நான் ஸ்ட்ரென்த்னு சொல்றேன்னா, வாழ்க்கையா இருக்கட்டும் கிரிக்கெட்டா இருக்கட்டும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த தன்னம்பிக்கை ஏராளமா இருக்கு. போன மேட்ச் பாருங்க, பேட்டிங் ஃபயர் ஆலங்க அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த டைத்துலயும் ஒரு பேட்ஸ்மேன், அதாவது கரண்ட் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் இஷான் கிஷனை டிராப் பண்ணிட்டு ஒரு போலரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. நேதன் கவுண்டர்லேயில உள்ள எடுத்து வந்தாங்க. பேட்டிங் ஃபயர் ஆல ஓகே, இருந்தாலும் நான் ஒரு பேட்ஸ்மேன் ட்ராப் பண்ணி போலர் ஆட போறேன். இது என்ன ஒரு கான்ஃபிடென்ஸுங்க, இது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்துங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த மட்டும். ஆஸ் அ டீம் வெரி வெரி ஒரு கான்ஃபிடென்ட் டீம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மட்டும். அதாவது வீக்னஸ் அப்படின்னு பெருசா எதுவும் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஒரே ஒரு வீக்னஸ், அதாவது நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தாதான் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பேட்ஸ்மேன் பெஸ்ட் ஆஃப் டச்ல இல்லைங்க. அதாவது பேட்ஸ்மேன் லைக் ஒரு ஹார்திக் பாண்டியா நீங்க எடுத்துக்கலாம், இஷான் கிஷன் டிராப்பே பண்ணிட்டாங்க, குவிண்டன் டிகாக் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. இதை தவிர பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சம டச்ல இருக்காரு, பட் அவரை தவிர மிச்ச பேட்ஸ்மேன் பெஸ்ட் ஆஃப் டச்ல இல்லைங்க. அதாவது பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரே ஒரு ஒரிங் ஃபேக்டர் இல்ல ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மட்டும். பெட்வே கீ மேட்சப்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல எக்கச்சக்க மேட்சப்ஸ் இருக்குங்க. அதாவது நாக்குல தண்ணி ஊடுற அளவுக்கு பேட் அண்ட் பாலுக்கு இடையில கான்டெஸ்ட் நமக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போற மேட்சப் தீபக் சஹார் அகெயின்ஸ்ட் குவிண்டன் டிகாக். ஏன் இது ஒரு நல்ல மேட்சப் அப்படின்னு சொல்றேன்னா, குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஃபார்ம்ல வந்துட்டாரு, செம்ம நாக் ஆன ஹாஃப் செஞ்சுரி ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அது மட்டும் இல்லாம அந்த மேட்சை எடுத்துன்னு போற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குங்க. தீபக் சஹார் ஏர்லி ஆன் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு போலர், அந்த ஸ்விங்கினால தான் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் கட்டு புல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ தீபக் சஹார் நல்லா மேலே போட்டு
ஒரு அவுட் ஸ்விங்கர் எடுத்து ஸ்லிப்ல கேட்ச் எடுப்பாரா, இது ஒரு நல்ல வாய்ப்பு. தீபக் சஹார் இதை பண்ணுவாரா, ஒரு சம கான்டெஸ்ட் நமக்கு காத்துட்டு இருக்கு. சஹார் அகைன்ஸ்ட் குவிண்டன் டிகாக், சாம் கரன் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா, இது ஒரு சம வந்து மேட்ச் அப்ங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. சாம் கரன் அந்த ஒரு உள்ளே எடுத்துன்னு வர எபிலிட்டி அந்த பால் வச்சிருக்காருங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ரோஹித் சர்மா உள்ளே எடுத்துட்டு வந்தாருன்னா இனிஷியலி கொஞ்சம் காலை வெளில நகர்த்த மாட்டார் ரோஹித் சர்மா. எல்பிடபிள்யூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையாவே இருக்கு. நான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா சும்மா இல்லைங்க, ப்ராபப்ளி த பெஸ்ட் ஒயிட் பால் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஒயிட் பால் ஓப்பனர் இந்தியா இஸ் எவர் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரியான எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா. ஸோ அவரே டெஃபினட்டாக குறைவே ஆடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது ரோஹித் சர்மா அகைன் சாம் கரன் ஏர்லி ஆன் ஒரு சம கான்டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அகெயின்ஸ்ட் ராகுல் செஹர், இது ஒரு ஒன்ஸ் அகெயின் ஒரு சம மேட்ச் அப் அப்படின்னு சொல்லாங்க. ராகுல் செஹர் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு கீ டைத்துல பிரேக் த்ரூஸ் கொடுத்துருக்காரு. போன மேட்ச் கூட பாருங்க, ஓரளவுக்கு பட்லர் அடிச்சுட்டு இருக்க போது ராகுல் செஹர் தான் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வருஷம் பர்பிள் கேப் ஹோல்டர்ஸ் டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ராகுல் செஹர் இருக்காருங்க. சும்மா இல்லைங்க, அவரு டஃப் கண்டிஷன்ஸ் விளையாடும் போதும் ரொம்ப அருமையா எடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் பார்ப்போம். அந்த அளவுக்கு டச்ல இல்லை, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் யாரெல்லாம் சிஎஸ்கே மிடில் ஆர்டர், மகேந்திர சிங் தோனி, அம்பத்தி ராய்டு, சுரேஷ் ரெய்னா, இவங்க மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பத்தி நான் கேட்கிறேன்னா, சம்டைம்ஸ் ஓகே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இது மட்டும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு, பட் சொல்ல முடியாதுங்க, ஒரு நாள் நடக்கலாம், ஃபாஃப் திடீர்னு சீக்கிரம் அவுட் ஆகலாம், ருத்ராஜ் கேக்வாட் திடீர்னு சீக்கிரம் அவுட் ஆகலாம், இந்த மாதிரி நிலைமை சிஎஸ்கேக்கு வரலாம். அப்படிங்கும் போது இந்த சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்களோட கூட்ஸை புல் அப் பண்ணுவாங்களா? ஏன்னா ராகுல் செஹர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மறக்காதீங்க, மகேந்திர சிங் தோனிக்கும் டெஃபினட்டா நிறையவே கஷ்டங்கள் இருந்திருக்கு லெக் ஸ்பின்னருக்கு எதிராக. ஸோ இது ஒரு சம கான்டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. அலி விக்கெட்ஸ் விழுமா? அப்படி விழுந்தா ராகுல் செஹர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் ஒரு டெஸ்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. ஹார்திக் பாண்டியா, கிரான் போலார்ட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேவோட எண்ட் ஓவர்ஸ் போலர்ஸ், இது ஒரு சரியான மேட்ச் அப். ஏன்னா நமக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க, ஒரு கிரான் போலார்டு ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்டர்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்லேயே, நாட் ஓன்லி ஐபிஎல்ங்க, வேர்ல்டு கிரிக்கெட்லேயே இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர்ஸ். இவங்க அந்தளவுக்கு ஃபயர் ஆகலை, பட் இருந்தாலும் அன்னி டேல எந்த அட்டாக்கை வேணால் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். சிஎஸ்கேக்கு எண்டோர்ஸ் போலிங் யாரெல்லாம் போட போகிறான்? மூணு ஆப்ஷன் எனக்கு கண்ணு தெரியுது. லுங்கி நெகடி ஒருத்தர் இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, ஷார்துல் தாக்கூர் இருக்காரு. ஷார்துல் தாக்கூர் டெஃபினட்டாக இந்த வருஷம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்திருக்காருங்க. அந்த எண்ட் ஓவர்ஸில் போன மேட்ச் கூட ஒரு ஓவரில் கடைசியில் 25 ரன்னுக்கு மேலே கன்சீட் பண்ணார், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. கேன் வில்லியம்சன் மாதிரி பேட்ஸ்மேனே பிரித்து எடுத்துட்டாரு ஷார்துல் தாக்கூர். நினச்சி பாருங்க, கிரான் போலார்ட், ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி பேட்ஸ்மேன் அந்த எண்ட் ஓவர்ஸில் விளாடும் போது ஒரு பெரிய டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. நெகடிக்கும் சரி, சாம் கரனுக்கும் சரி, ஷார்துல் தாக்கூருக்கும் சரி, இந்த பட்சத்தில் இவங்க நல்லா போடுவாங்களா இந்த பேட்ஸ்மேன் அகெயின்ஸ்ட், இது ஒரு பயங்கரமான மேட்ச். மும்பை இந்தியன்ஸ்க்கு போலிங் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோங்க. போலிங் ஸ்ட்ரென்த்துங்கும் போது கீ போலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் மற்றும் பும்ரா இவங்க ரெண்டு பேர் கலக்கி போட்டிருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட் 4 ஓவர் 16 ஓவர் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஏன்னா போல்ட் பும்ரா இருக்காங்கப்பா, 2 ஓவர் போடுவாங்க, அவங்கள எப்படிப்பா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுந்துங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜடேஜா, சாம் கரன் எண்ட் ஓவர்ஸில் நான் நல்லா ஆடி இருக்காங்க. நிறைய வாட்டியை அந்த 19-20 ஓவர் தான் கேம் பயங்கரமாக திரும்பி இருக்கு. ஆர்சிபி மேட்சை நம்மளால் மறக்கவே முடியாது. சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜா 37 ரன்னு 20 ஓவரில் அடித்தார், அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது. இந்த மாதிரி பட்சத்தில் ஜடேஜா சாம் கரன் இந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் அகெயின்ஸ்ட் போல்ட் பும்ரா, இது ஒரு சம மேட்ச் அப் நமக்காக காத்துட்ருக்குங்க. போல்ட் பும்ரா சாதாரண இட போதைங்க, ரெண்டு பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதாவது எண்ட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பும்ரா பற்றி உங்களுக்கு தெரியும், சும்மா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு யாருக்கார் போடுவார், செம்ம ஸ்லோ ரன் போடுவார், இன்கட்டரும் போடுவார், அவுட் கட்டரும் போடுறாரு. இப்போது முதல்ல வெறும் இன்கட்டர் தான் போட்டிருந்தாரு, இப்போது அவுட் கட்டர் பாலும் போட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வெரைட்டி ஆட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன்னால ஸ்லோ ரன்னை சுத்தமாக ரீடியே பண்ண முடியலங்க. சும்மா இல்லைங்க, அவர் நம்பர் ஒன் போலர் இன்னைக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் நம்பர் ஒன் போலர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். நான் வந்து என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவர்கிட்ட பாலை கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எபிலிட்டி வச்சிருக்காரு. இவங்க அகெயின்ஸ்ட் ஜட்டு அண்ட் சாம் கரன் எண்ட் ஓவர்ஸில் ஒரு சம மேட்ச் அப் காத்துட்ருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ பொறுத்த மட்டும் ரெண்டு பேருக்குமே ஸ்டார் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த மேட்சுக்கு 11ல் பெரிய அளவு சேஞ்சஸ் கிடைக்காங்க. ஸோ ஃபேண்டசி 11 எடுக்கிறது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
பெட்வே பத்ரீஸ் ஃபேண்டசி 11 சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐக்கு என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா கேப்டன், ஃபேஃப் டூ பிளஸி, சூரியகுமார் யாதவ், கெரான் போலார்ட், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹார் மற்றும் ராகுல் சஹார். உங்களோட ஃபேண்டசி 11 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போய் எங்களுக்கு எழுதி போடுங்க. உங்களுக்கு கிவ் அவேஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.